हलो फ्रेंड्स वेलकम टू वाडिपट्टी अम्मा समेल इनकी नम्बर किचन पाकपर स्पेशल रेसिपी वल्लार कीर वो अमान मिस्टान और चपाती देंगे पाकपर वल्लार कीर एक्चक चतकल सुगर पेशेंट के नापक शक्ति की नल्द मूले वलर्ची की नल्द मूले सुपा आकड़ा वल्लार कीर अभी नया सत्कल पाकल ना इल्लार कीर इले मटमें का कसक और कपड़े ऐल चिना वंगयम ती का स्पून जीरक का टी स्पून मिग और अर स्पून के इंजी पूंड पेस्ट पटकल मंज तूल का टी स्पून रे स्पून तय विटकल इेक्रमना वल्लार कीर कुछ कसकेंग அதனால இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் கோதுமை மாவுல ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிடையில காரம் கொடுக்கும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மிளகையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்தா கூட பரவாயில்லைங்க நம்ம கடிக்கையில அந்த மிளகு சீரகம்லாம் நம்ம வாய்க்கு தட்டு போடும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பிசைஞ்சாச்சு ஒரு கால் மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ வச்சிரலாம் பாருங்க சாப்டாயிருச்சு இப்போ நம்ம ஒரு பூரி கட்டையில தேய்ச்சுக்குறோம் ஒரு சப்பாத்தியா போட்டுக்கலாம் இந்த வள்ளார கீரைய இலைய ஆஞ்சு நல்லா கழுவிட்டு நெனல்ல காய வச்சு பொடியாக்கி குழந்தைகளுக்கு பால்ல ஒரு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாங்க ஏன்னா இப்ப பரீட்சை எல்லாம் எழுதுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கறாங்க இல்லையா அது யாவுக சக்தியை கொடுக்கிறதுக்கு இந்த வள்ளார கீரைய நம்ம ডেইলি சேக்கலாம் இது சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ தேய்ச்சாச்சு இப்போ தோசை சட்டியில நம்ம போட்டுக்கலாம் போட்டு நம்ம எண்ணெயும் நெய்ய விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு நெய் தேங்காய் போட்டுருக்கேன் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நெய் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் சாப்பிடுங்க ஏன்னா இந்த கசப்பெல்லாம் தெரியாதுங்க இந்த நெய்யெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அதே மாதிரி ஒரு தயிர் சாதம் செஞ்சு வல்லாரைக்கிற துவையல் சட்னி இட்லிக்கு இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் வல்லார கீரையை நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மூளை சோர்வாக இருக்கிறவங்களுக்கு இந்த வல்லார கீரை நல்லது பாருங்கள் இன்னொரு சப்பாத்தியும் போட்டு காட்டுறேன் இதிலேயே பூரியும் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிற எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா மிளகு சீரகம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா அதே டைத்துல இந்த வள்ளார கீரையை சாப்பிட்டோம்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் கண்ணு எரிச்சல் இருக்காது அந்த அளவுக்கு இந்த வள்ளார கீரையில சத்துக்கள் அடங்கி இருக்குது தினமும் ஒரு கீரை நம்ம எடுத்துக்கறணுங்க ஏன்னா ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது அது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை தாங்க எல்லாமே பாருங்க இப்போ மறுபுறமும் நம்ம திருப்பி போட்டுட்டோம் இப்போ நம்ம வள்ளார கீரை சப்பாத்தி பாருங்க ஜம்முன்னு ரெடி ஆகிட்டுருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்